அந்த ஒதுங்குறதுனால ஒதுங்கி ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிறது. நாங்கள் பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லி நோய்களை சம்பாதிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்க மாட்டேங்குது. டிவி பார்க்கறது, செல்லு பார்க்கறது, இப்படி தாண்டவன் எல்லாரையும் நல்லபடியாக படிச்சிருக்கிறான். காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தியச சட்டநாதர், மூப்பான கொங்கனவர் பரமச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி, கமலமுனி, காஞ்சி பெரியவா, சீரடி பாபா, கிரியா பாபாஜி காப்புதானி, உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்முடைய தொடரிலே எளிய முறையில் மனச்செலவில்லாமல் பக்க விளைவு ஏதுமில்லாத வீட்டில் உள்ள பொருட்களை தோட்டத்தில் உள்ள பொருட்களை கொண்டே மருத்துவம் செய்து கொள்ள மருத்துவத்தை சொல்லி வருகிறேன். இப்போது நம்முடைய சிஷ்யர் நந்தகோபால் அவர்கள் சில நோய்களுக்கான மருத்துவம் கேட்க வந்திருக்கிறார். சொல்லுங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம். நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் நல்ல மருத்துவ அட்வைஸாக பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேருக்கு வந்து குழந்தையின் மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது, பிசி ஓடு கட்டின்னு என்னன்றதே தெரிய மாட்டேங்குது. நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஐயா, அதுக்காக ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கண்ணா. அருமையான கேள்வி. இப்போ நாட்டில் இப்போ கேட்க வேண்டிய ஒன்று தான், என்னுடைய 47 வருட மருத்துவ அனுபவத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான நிறைய பெண்கள் மக்கள் வந்து பலனடைஞ்சிருக்கிறாங்க. 18 ஆண்டுகள் கூட குழந்தை இல்லாமல், 9 ஆண்டுகள், 8 ஆண்டுகள் எல்லாம் எங்களுக்கு சரியாகி கடவுள் கிருபையால் நல்லா இருக்காங்க. இந்த பொதுவாகவே வந்து இந்த நீர்க்கட்டி, அந்த கருப்பையில் வரக்கூடிய அந்த கட்டிகளுக்கு காரணம் அவங்க தான். நம்முடைய உணவு பழக்க வழக்கம் உழைப்பு இதை வச்சு தான் வருது. நீர்க்கட்டியும் இந்த மாதிரி பிரச்சனையும் இப்போ ஐடி ஃபீல்டில் உள்ள பெண்களுக்கு நிறையா இருக்குது. ஏசி இரவில் கண்ணு விழிக்கிறது, அந்த ஒதுங்குறனால ஒதுங்கி ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த ஒதுக்கப்பட்ட நாட்களை கொண்டு போய் கொள்ளை வச்சுருவாங்க. பிராமணாலெல்லாம் பாருங்கள், அவங்க இன்றைக்கும் அதை ஒதுங்கி நிற்பாங்க. எவ்வளோ பெரிய காசு வந்தாலும் வேலைக்கு போகிறது கிடையாது. அது மாதிரி பஞ்சபூத அடிப்படையில் நம்முடைய உள் உறுப்புகள், லிவரு, கால் பிளேடரு, அதாவது கல்லீரல், பித்தப்பை, இதெல்லாம் ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஓய்வெடுக்கிறது இல்லை. கட்டில் ஒன்றும் உழைக்கலனாலும் 12-1 மணி வரைக்கும் டிவி பார்க்கறது, செல்லு பார்க்கறது, இப்படி தன்னை தானே கெடுத்துக்கிட்டு தான் இந்த நோய் வருது. ஆண்டவன் எல்லாரையும் நல்லபடியாக படைச்சிருக்கிறான். எல்லா அவயங்களும் பஞ்சபூத அடிப்படையில் 12 உறுப்பை படைச்சி அந்த 24 மணி நேரத்தில் அதை ஆக்டிவாக வேலை செய்யலாம் வச்சுருக்கான். ஆனால் அதெல்லாம் மதிக்கிறது இல்லை. எங்களுக்கு ரொம்ப அறிவு வந்துச்சு, நாங்கள் இப்படி தான் போவோம், இப்படி தான் இந்த பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதை அதை இப்போ சம்பாதிக்கிறாங்க, அதை இதுக்கே செலவு பண்ணிடுறாங்க. நீர்க்கட்டிக்கெல்லாம் முதல் என்னுடைய முதல் ஆலோசனை என்னென்னா, நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம். அது மாதிரி காலை 8, இரவு 8, பகல் 1லேருந்து 2 ஆகாரம் எடுத்துக்கணும். அதுவும் சென்னையிலலாம் சமைக்கிறது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. ஆர்டர் பண்ணினா அவன் 3-4 ஆகி அதை சூடு பண்ணி கொண்டுட்டு வந்து வீட்டில் சுட சுட கொடுத்துட்றான். சாப்பிட்டுட்டு அது விஷமாக இயற்கையான பொருளை கொண்டு சைவ சாப்பாடாக கீரை, பழங்கள், காய்கறிகள்னு சாப்பிட்டா இதெல்லாம் வராது. சாப்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம அளவில் பார்க்க போனால் சைவமாக சாப்பிட்டவங்க யாரும் இந்த மாதிரி கேஸுக்கு, பிசி ஓடி கேஸுக்கெல்லாம் எங்கிட்ட வந்ததில்லை. இதுக்கான சில பொருள்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. யோனி நோய், குண்மம், உருஷை, மந்தம், பீனமுற, பிலீகம், காசம் என பீனவுரை சேர்கின்ற வாதமும் போம் சீர்பெரிய சீரகத்தால்னு சொல்லியிருக்காங்க. யோனி நோய்க்கே பெருஞ்சீரகம் ரொம்ப நல்ல மருந்தாக சொல்லியிருக்காங்க. யோனி நோயினா பெண்களுக்கு மட்டுமில்ல, ஆண்களும் இப்படி தான் பாதிச்சிருக்காங்க. அவங்களும் பேரின்மை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உணவில் நிறைய அத்திப்பழம், அத்திக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும். நல்ல கேள்விகள் கேட்டீங்க, என்னால் நான் பதிலை சொன்னேன். ஆகவே இது போல் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம் வழி.